தயவுசெய்து எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கணும். ஆ இந்த லிஸ்ட்டு இங்கே வாங்க பாருங்க. ஐயோ வேணாம் வேணாம் டைம் இல்லை, ஐயோ டைம் இல்லை, நான் கிலோ போகிறேன். அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். கழுத்து ஒரு மாதிரி நினைக்காதீங்க, க அது பைய வேறு ஒன்றும் இல்லை. இது கொத்தாச்சாவடி மார்க்கெட்டுங்க, அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவை, ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னென்னங்கிறத நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். சில கடைங்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது, இதெல்லாம் எருக்கஞ்சேரியில் இருக்கிற கடை, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றிலாம் நான் அப்புறம் போடுறேன். சில யூனிக்கான பொருள்லாம் இங்கே இருக்குது, நம்ம அப்புறம் பார்ப்போம். நைட்டு ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவை கூட போயிருந்தேன், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க. 144 போட்டதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோ பஸ் எதுவும் ஓடலை, உங்களுக்கு தெரியும். அதனால் நானே போய் கூப்பிட்டு வரலான்னு போனேன். சரி அங்கே போனோடனே அம்மாவே டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறமா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காய்கறி கடையில் காய் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப ஆட்கள் ரோட்டில், எதுலையுமே யாருமே இல்லை. ஒரு கடைக்குள்ளே 4 பேருக்கு மேலே உள்ளே இருக்கூடா சொல்லிட்டாங்க. ஆள் வெறிச்சோடி இருக்கிற இடத்த பாருங்க. ஊரை சுற்றிட்டு நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கோம் லோரியோட அத்தை வீட்டில். இது வந்து பிரியா, பிரியாவுக்கு வந்து கொரோனா, அடிக்கடி கொரோனா வரும். நீங்களே இப்போ தானே கொரோனா பார்க்குறீங்க, 10 வருஷமாக கொரோனா வந்திருக்கு. அப்போ வந்துட்டு போவோம். இதோ ஒருத்தர் இருக்கா பாருங்க, எங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவான் எப்போவுமே. இந்த வீடை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி இவரு தான், பேர் வந்து குருமணிராஜ். வாங்குங்க. இவரோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். கண்டு தெரியாத மாதிரிலாம் அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பான். அது ரொம்ப பழைய வீடியோ, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்காது. இப்போ கூட கொரோனாவோட விழிப்புணர்வு பற்றி போடலான ஐடியாவில் இருக்கான், போட சீக்கிரத்திலே உங்களுக்கு வந்து போட போகிறான். எக்ஸாம் வந்து எழுதணும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தது பிரியா. இப்போ பாஸ் ஆகிடுச்சா ரொம்ப சந்தோஷம், எழுதாமே பாஸ் ஆகிடுச்சு. நீ எப்படி இல்லை, இவன் எழுதுவேன், நல்லா படிப்பான். இவனுக்கு நான் எப்போ சப்போர்ட் பண்ணுவேன். வீட்டில் 24 ஹவர்ஸும் அலர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் இவன் தான், நல்லா வேலை செய்வான். எங்கள் வீட்டில் கூட ஒரு வாட்டி கப்போர்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். அந்த வீடியோவை நான் அப்படியே கொடுக்குறேன். இவனோட வீடியோவே ஒரு 4-5 வீடியோ இருக்குது. ஆமாம் தானே? எஸ் அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாண்ட் போகிறீங்கப்பா. 7th போகிறேன், எக்ஸாம் எழுதாமே இருக்கு. மோர் குழம்பு வித்து போண்டா. துவையல் அது, போண்டா இல்லையா? இது தேங்காய் துவையல், கடலைப்பருப்பு துவையல். ஆமாம், நான் வந்து சாப்பிட்டேன் கேன்டீனில், நீங்கள் முன்னாடியே பார்த்துட்ருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே காஃபியும், இது பேர் வந்து என்னன்னு தெரியலையா, முறுக்கு இருக்குது. இது வரான் பாருங்க, இவர் தான் வீட்டு வேலைக்காரன். சரி சின்ன தெரியாம சொல்றேன், கொச்சிருப்பேன். நாடகத்தை நிறுத்த மாட்டாங்க, ஏன் சொல்ல, அது நம்ம சாவர வரைக்கும் நிறுத்த மாட்டாங்க. ஏ சித்தி போட்டாங்க. ஒரு விதமா சாப்பிட்டே இருக்கு இப்ப பாருங்க. அதுக்குள்ள முருங்கை குழம்பு மாறிச்சு, முருங்கை கார குழம்புக்கு மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் முருங்கை குழம்புக்கு மாதிரி சாப்பிடும். இதோ ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, இவன் வந்து 2K கிட்ஸ் கிடையாது, இவன் 80s. இப்போ போட்டுங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் 80s கணக்கில் தான் இருக்கும். இதோ வந்து பாருங்க, இது மட்டும் தான் 2K. இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு எங்கள் பாப்பா வாங்கின இயரிங்ஸ் எல்லாம் காட்ட போகிறோம். இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சுருக்கு. குருமா நான் நீ அப்படி கொண்டு கிட்ட வரியா? இது எவ்வளோ பிரியாமா? 80 ருபீஸ். எங்கே வாங்கினேன்? சிவன் கோயில் வாசல்லையா? இது எங்கள் ஒரு கோவில் இருக்கு, கோயிலில் கூட விற்கிறாங்களா வெளியில்? நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு இயரிங் போட்டுட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் போனால் செம்மையாக இருக்கும். அனார்கலி சுடிதார், குர்த்தி அது மாதிரி போட்டுருந்தா செம்மையாக இருக்கும். கேமரா பார்த்து பேசுகிறேன், மன்னிச்சிடுங்க. இப்போ கேமரா பார்க்குறேன் நான், ஏன்னா எல்லாம் திட்டுவீங்க.
எவ்வளோ அழகாக இருப்பாருங்க உங்களுக்கு தெரியுதா? அது இது 80 ரூபா உங்கள் வீட்டாக நல்லா எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஏ இது கூட நல்லா இருக்குது. இது எவ்வளோ செயின்னு கம்மல் எல்லாம் செட் ஆகுங்க செயின். ஓ சூப்பராக இருக்கு பிரியாமா. உங்க கழுத்தில் வச்சு காட்டு, கழுத்தில் வச்சு காட்டு. அழகாக இருக்கு, செமையாக இருக்குது. எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்தாங்களாங்க. இது எல்லாமே நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மெட்டலெல்லாம் யாருமே போட மாட்டாங்க, ஆனால் வேறு சில பேர் போடுவாங்க, நல்லாயிருக்கும், செம சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் கூட வச்சுருந்தேன் மாங்காய் பிஞ்சு, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 செயின்கிட்ட வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எங்கே போடணும்னு எனக்கு தெரில. இப்போ வந்து இது வந்து கிஃப்டா பிரியாமா உனக்கு, இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு கிஃப்டாக அவங்க ஃப்ரெண்டு கொடுத்ததான். எல்லாமே பிளாக் மெட்டலில் தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டு. இது ரேட் தெரியாதா? 40 ருபீஸா? எங்க சன் ஃபிரான்சிஸ்கோல வாங்குனீங்களா? வீட்டு பக்கத்துல அவ கடையில பாருங்க, அழகா இருக்கு. இது வந்து நம்ம ஒரு டி-ஷர்ட், அதுக்கப்புறமா ஷார்ட் ஃப்ராக், அது மாதிரி போட்டுட்டு ஃப்ராக் போட்டுட்டு போட்டால் செம அழகா இருக்கும். நம்ம நெக்லேயும் ஒரு சின்ன டாலர் எதுவுமே போடாமல் ஒரு செயின் போட்டுட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். இது ஒரு செட்டு. அதுக்கு அடுத்தது இது வந்து எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்தது தான். இது விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து ஃபுல்லாகவே 100 ரூபா தான் நாங்கள், செம்மையாக இருக்குது. அந்த ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. 100 ருபீஸ்னால் தாராளமாக வாங்கலாம். எதுதான் ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எங்கே போனாலுமே இது போட்டு போகலாம். அவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்கும் அந்த லுக்கு, செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா கீழே இந்த மணியெல்லாம் வச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. இந்த இது வந்து நெக்கை ஒட்டி நம்மளுக்கு வரும், செம சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிளாக்கில் நம்மளுக்கு பீட்ஸ் வச்சு, எனக்கு அப்போது பேரெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியல சொல்கிறதுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 60 ருபீஸா, 60 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம், செம்மையாக இருக்குது பார்க்க. அதாவது பாப்பா வச்சுருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது, அதுக்கு அடுத்தது அதோடைய ஃபினிஷிங் எல்லாம் நல்லாயிருக்கு. இந்த விலைக்கு இது வாங்கலாம்னா தாராளமாக வாங்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் கிராண்டாக நம்ம போகும்போது நல்லா யூஸ் பண்ணலாம். சாரீ போட்டுட்டு நம்ம இது போட்டாலும் செம்ம லுக்காக இருக்கும். சிம்பிளாக ஒரு செயின் போட்டுட்டு நம்மளுக்கு எப்போவுமே நம்ம கழுத்தில் வந்து ஒரு செயின் எதுவுமே போடாமல் நம்ம வெறும் கம்மல் போட்டுட்டு போனால் கூட அவ்வளோ லுக்காக இருக்கும். நம்ம வந்து செயினுக்காக தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிராண்டாக வாங்கணும் அவசியமே இல்லை. நம்மளுக்கு வந்து இயரிங்ஸே நம்மளுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா தூக்கி காட்டும். இது எங்கே வாங்கினது? ஒரு காட்சியில் வாங்கினதா? அதாவது சென்னை தீவு திடலில் எங்கள் பாப்பா வாங்கினதுங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த செக்ஷன் போகவே இல்லை. நீங்கள் யாராவது போய் பொருள் காட்சியில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுவும் அங்கே தான் வாங்கினதா? இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலா? இது வந்து இது மகாசிவராத்திரி. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க ஒரு கோயில், அங்கே வாங்கினதா. இது வந்து 50 ரூபாவா விலை, செம்மையாக இருக்குது, டிசைன் நல்லாயிருக்கு. வாங்கிட்டு வந்த டிசைன் எல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, யூனிக்காக இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து பேக்கில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ரிங்கு மாதிரி வந்து ஒரு கம்மல் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சின்ன ரவுண்ட் மாதிரி. அப்படியா? இதை ஃபிட் பண்ணி காட்டுறா, அவள் காதில் போட்டிருந்தா. ஓ இது பின்னாடி இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆ இந்த இது உள்ளே போடணும், போட்டுட்டு
போட்டுட்டு அப்படியே போட்டுக்கணுமா காதுல? ஆ, அது பின்னாடி பட்டன் மாதிரி வரும். கேமரா காட்டாதீங்க காட்டாதீங்கன்னு சொல்லி கிடக்குறாங்க. இப்படி வருமாங்க. அது பின்னாடி வந்து எதுக்கு நம்மளுக்கு தெரியாதுல்ல. மாடல்ல அப்படிதான் வருது, நான் கூட பார்த்துருக்கேன். நான் போடும்போது கூட இருந்துச்சு அப்பவுமே. இது ஓப்பன் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி செம்மையா இருக்கு. தீவு தெரியல வாங்கினது உங்களுக்கு நான் தனியாக வைக்கிறேன். பிரேஸ்லெட் வந்து நல்லா இருக்கு. இதை கையில் வச்சு காட்டுப்படியாமா? ஃபுல்லாகவே பிளாக் மெட்டல் செம்மையாக இருக்கு. இது 80 ரூபா தாராளமாக வாங்கலாம். அதை அவுத்துட்டு தான் போட்டு காட்டலாம்ல. நீ அட்டையோடு வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லவ்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்காங்க. இதுல எல் இருக்கு, இது ஓ, இதுல வி, இது ஓ. இதுலயும் திரும்ப அந்த எல் ஓ வி கொடுத்திருக்காங்க. இது லவ் னு எழுதி இருக்கா? இதுல எல் போட்டுருக்கு, ஐ ஐ லவ் யூ தானே? ஆ, லவ் இது இல்ல, எல் இது. ம், ஓ ஸ்டோன் வந்து ஓ வி இ. ஓகே ஓகே ஓகே, செம்மையாக இருக்கு பாருங்க. இதுவும் தீவு தேடல் பொருள்காட்சியில் தான் வாங்கினதான், பிளாக் மெட்டலில். நான் அது கவரில் இருக்கும்போது பார்த்துட்டு வெளுத்து போயிருக்கு அப்படின்னு நினச்சேன், வெளுத்து போகல. இது ரெண்டுமே பொருள்காட்சியில் வாங்கினது. இன்னும் பொருள்காட்சியில் இப்போ நிறைய வாங்கியிருக்கான். இது எவ்வளோ பிரியாமா? 20 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். ஐப்ரோ பென்சில் அதுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சீப் வச்சுருக்காங்க நம்ம நம்ம வந்து ஐப்ரோ வந்து பென்சில் போட்ட பிறகு நம்ம வந்து அது கொஞ்சம் சீவி விட்டு காட்டு. இப்படி இப்படி பண்ணணும். நல்லா இருக்கு. 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க குட்டி சீப்பும் சேர்த்து. அதுக்கு அடுத்தது லிப் பாம் ஒன்று வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. இது ஒயிட்டு கலர் வருமா? லைட்டாக வருது. பேபி பிங்க் மாதிரி சூப்பராக இருக்கு. ஆனால் ஃபோட்டோ ட்ரை ஆகுதா? நல்லா இருக்கா? இதுவும் எவ்வளோ? 20 ருபீஸா? இதெல்லாம் சைனாங்க. அடுத்தது இதுவும் 20 தானா? இது வைப்பு இது அவ லிப்ஸ்டிக்கே வாங்கியிருக்கா என்ன ஜெல்லில். இது போடு பிரியமா கையில். இந்த கலர் என்ன கலர் பார்க்கலாம்? என்ன கலரே தெரியல. லைட் பிங்க் வாசிங் பண்ணா பட் லிப்ஸ்டிக் போக போக டார்க் ஆகும். இது எல்லாமே இல்ல, இது எல்லாமே பொருள் காட்சியில் வாங்கினது. நீங்கள் பொருள் காட்சி யாருமே பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் போய் எல்லாமே பீங்கான் ஜாடிகள் அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன். இது எல்லாமே அங்கே வாங்கினது இந்த செட்டெல்லாம். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் அவன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலை வாங்கினது. இதெல்லாம் எங்கள் பூ. அதுக்கு அடுத்தது இது வந்து எங்கள் அத்தை அவளுக்கு வாங்கிட்டு வந்தது. இது எனக்கு எனக்கு வந்து இதில் எது பிடிச்சிருக்குன்னா எனக்கு இது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த செட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குண்டு தனியில் இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த 5 கமலில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது எது கேட்டிங்கன்னா இது. அதுக்கு அடுத்தது இது. இதெல்லாம் இப்போ எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்காத மாடல்ஸ் இது. இது நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழித்து இது பார்க்கும்போது காதில் ஓட்டை குத்துனா போட்டுக்கலாம். சும்மாடா வச்சு பார்ப்போண்ணா. அதாவது
எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சின்ன ஒரு ஷாப்பிங் ஹால் தான். ரொம்ப தூக்கம் வந்துச்சு. டைம் வந்து 10 ஆக போகுது. ஏய் ஏ பாப்பா இதெல்லாம் காட்டு. தூங்க மாட்டான் போலதுப்பா. அப்பா மூணு வேற 10 நாள் லீவ் விட்டாங்க. எல்லாரையும் போட்டு சாவடிக்க போறானு. இதெல்லாம் என்னோட கம்பல். ஆமா இங்க பாருங்க, இதெல்லாம் க்ளோரியோட கம்பல். க்ளோரி யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இயர் ரிங்ஸ் போடுங்க சிஸ்டர். ஆமா அப்ப வாங்கி கொடுத்தது. அதெல்லாம் என்ன பத்திரமா வச்சிருக்கு காட்டுங்க நல்லா. இதெல்லாம் நான் போடாம விட்டனால அப்புறமா என் பாப்பா நான் கொடுத்தேன். இதெல்லாம் என்னுடைய நெக்லஸ் செட்டு. அதோடைய கம்மல் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய டேஸ்ட் இதில் இருக்கும். இது அதுக்கு அடுத்தது இந்த கம்மல். இதெல்லாம் பாப்பானு கொடுத்தது. பாப்பா வச்சிருக்காப்பி. இது பார்த்தீங்களா இன்னுமே இது வந்து கோல்டு கலந்தது. இது வந்து சீக்கிரத்திலே கறக்காது. கிட்டத்தட்ட 2 வருஷமா அப்படியே இருக்கு அந்த கோல்டு. கோல்டு கவரிங் இது வந்து 450 ரூபாவோ எவ்வளவோ. இது கம்மல் இப்போ கறுத்துச்சுட்ட ஒரு கம்பளை கொடுத்து உடச்சி போட்டேன். செம்மடி வாங்கி. ஒரு நாள் வந்து நம்மளுக்கு ஊரடங்கு உத்தரவு போட்டுறனால கண்டிப்பாக நம்மளால் வெளில போய் வாங்க முடியாது. நம்மளை மாதிரி கடை வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்க யோசிப்பாங்க. அவங்க குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே நீங்கள் வெளியில் போகாதீங்க, கடை லீவ் வச்சுருங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் வந்து பொருள் வாங்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட ஸ்டாக்கில் வந்து இருந்த பொருள் இல்லாமல் நான் வாங்கிட்டு வந்து தனியாக காட்டுறேன். இப்போ இருக்கிறது என்னென்ன வச்சுருக்கேன் இப்போதைக்கேன்னு காட்டுறேன்.